வணக்கம் நண்பா, இதுதான் நம்ம சேனல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க. உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் வந்து எங்களை அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். உங்களுக்கு அதே மாதிரி இந்த வீடியோஸில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலோட பேஜோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கான டவுட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போனோம்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் என்டமாலஜி. நான் அதில் உங்களுக்கு நடத்த போகிறது டாக்ஸானமிக் பிரின்சிபல்ஸ், அதே மாதிரி ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அண்ட் நாமென்க்ளேச்சர் ஆஃப் இன்செக்ட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டாக்ஸானமினா எதுவுமே இல்லைங்க, ஒரு பூச்சியை வந்து வகைப்படுத்தி வைக்கிறது தான். ஸோ நம்ம டுவெல்த்துலேயே நிறைய பேர் படிச்சிருப்போம் டாக்ஸானமியை பற்றி. ஸோ அதனால் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்தேன். ஸோ டாக்ஸானமின் போது ஒரு சயின்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் தான். இது வந்து ஒரு பயாலஜிக்கல் ஆர்கானிசமாக ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் வச்சோ அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆர்டர்லேயோ ப்ளேஸ் பண்ணுறது தான் டாக்ஸானமின்வாங்க. ஸோ ஒரு டிஃபைன்டு டாக்ஸானமியை தியரிட்டிக்கல் ஸ்டடியாக கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1961 சிம்சன்னு சொல்கிறவர் தான். ஸோ இவர் கண்டுபிடிச்ச டாக்ஸானமியில் நாமென்க்ளேச்சர் அப்புறம் கிளாஸிஃபிகேஷன் ரெண்டுமே இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த டாக்ஸானமியில் சிஸ்டமெட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த இன்செக்டோட கைண்ட், அப்புறம் டைவர்சிட்டி ஆஃப் ஆர்கானிசம், அப்புறம் அது ரிலேஷனில் இருக்கக்கூடிய மற்ற இன்செக்ட்ஸ், அதை பற்றியும் இதாகும். அதே மாதிரி இது சிஸ்டமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா டாக்ஸானமி அதே மாதிரி எவல்யூஷன் ரெண்டுமே கம்பைன் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ த ஸ்டேஜஸ் ஆஃப் டாக்ஸானமின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு மூணு ஸ்டேஜ் சொல்லுவாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா, பீட்டா, அப்புறம் காமா டாக்ஸானமி. ஸோ ஆல்ஃபா டாக்ஸானமின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதோட நேமு, அப்புறம் கேரக்டரிஸ்டேஷன், அந்த ஸ்பீசிஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது. அடுத்து பீட்டா டாக்ஸானமின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கிளாஸிஃபிகேஷன். ஸோ இப்போ நம்ம மீன்னா தண்ணியில் இருக்கும், அதுக்கு ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு பேருன்னு சொல்லியிருந்தோம். அதில் நிறைய பேர் இருக்கும்ல. ஸோ நெத்தினி மீன், சின்ன சின்னதாக ஒவ்வொரு கோல்டன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியாக இது பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன இதையும் கிளாஸிஃபை பண்ணுறது பீட்டா டாக்ஸானமி சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து காமா டாக்ஸானமின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரே மீன் வகையானது பல விதமாக மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு. ஸோ அந்த காலத்தில் அதுக்கு கில்ஸ்ன்றது வந்து இல்லை, இப்போ வந்து கில்ஸ் வந்துருச்சு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஸோ இதை வந்து எழுதி வச்சுருந்தீங்க. இந்த மாதிரி மாற்றங்கள் வருதுன்னு சொல்கிறது வந்து காமா டாக்ஸானமின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து வந்து இப்போ பேசிக்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸை ஒரு சின்ன சின்ன குரூப்ஸாக பிரித்து அதை கிளாஸிஃபை பண்ணுறது தான் கிளாஸிஃபிகேஷனோட முக்கியமான கான்செப்ட்னு சொல்லலாம். அதை கிளாஸிஃபை பண்ணும்போது ஒரு அஞ்சு முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், அதோட வெளி தோற்றம், அதே மாதிரி இன்டர்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட ஆர்கன் எப்படி டெவலப் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி டெவலப்மெண்டல் ஹிஸ்ட்ரி, அது எது மூலமா எவல்யூஷன் ஆயிடுச்சு, அதே மாதிரி சைக்காலஜிக்கல் டேட்டா, அதாவது அது எங்கெல்லாம் இந்த இன்செக்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிட்டுருக்கு, அதே மாதிரி சைக்கோ ஜெனட்டிக் டேட்டா, அதோட ஜெனட்டிக் ஹிஸ்ட்ரி, அதோட ஃபோர் ஃபாதர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறதெல்லாம் தான் இது ஒரு அஞ்சு இம்பார்ட்டன்ட் டேட்டாவையும் கிளாஸிஃபிகேஷனில் இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷனை ஹைரல்கல் கான்செப்டை ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கால் வான் லினியஸ், அதாவது 1758 இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு இவர் தான் கிளாஸிஃபிகேஷன் பண்ணார். அடுத்து இப்போ இந்த கிளாஸிஃபிகேஷன்லாம் பார்த்தாச்சு. ஸோ இப்போ அந்த ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்மால் குரூப்ஸில் டிவைட் பண்ணிட்டோம்னா அந்த குரூப்போட பேர், அதாவது டாக்ஸான் வாங்க, டாக்ஸான்றது டாக்ஸானமியோட சிங்குலர் ஃபார்ம், டாக்ஸானுன்றது சிங்குலர் ஃபார்ம், டாக்ஸான்றது ப்ளூரல் ஃபார்ம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது அந்த கிளாஸிஃபிகேஷன் பார்க்குறது எப்படி பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி க்ளோஸ் ரிசம்பிளன்ஸில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஹெட் லோஸ், அப்புறம் பாடி லோஸ் சொல்லலாம், அதாவது பெயின், அதே மாதிரி உடம்பில் இருக்கக்கூடிய வண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ரிசம்பிளன்ஸில் இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்பீஷீஸ்குள்ளே வரும். அதே மாதிரி சேம் பக்ஸ்லேயே இப்போ பிளான்ட்டில் இருக்கக்கூடிய பக்கும் இப்போ பாடி அனிமல்ஸில் இருக்கக்கூடிய பக்கும் ஒரே மாதிரி இருக்குது, க்ளோஸ் ரெசம்பிள்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரே ஜீனஸ், அதே மாதிரி ஜெனிராக்குள்ளே வரும். அந்த ஒரே ஜெனரா வந்து ஒரு குரூப்பாக ஒரே மாதிரி ரிலேட்டடாக இருந்தது அது வந்து ஃபேமிலின்னு சொல்லிட்டு வரும். அந்த க்ளோஸ்லி ரிலேட்டட் ஃபேமிலிஸ்லாம் ஒரே ஆர்டர்குள்ளே வரும். ஸோ இந்த மாதிரி தான் கிளாஸிஃபிகேஷன்ன்றது வரும். அதே மாதிரி ஒரு டிஸ்டிங்க்ட் ஆர்டராக ஒரு லார்ஜ் டைவர்ஸ் குரூப்ஸை வந்து இந்த மாதிரி மேஜர் ஒன் கேட்டகரிஸ் மூலியமாக ஸ்பீஷியஸ், ஜீனியஸ், அப்புறம் ஃபேமிலி, ஆர்டர்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணி வைப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளாக இப்போ சொல்லணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நார்மலாக பார்க்கக்கூடிய காமன் க்ரோஷ், ஸோ அதோட பிக்சர் தான் நான் கொடுத்துருக்கேன். அதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெரி பிளானட்டாக அமெரிக்கானா. ஸோ அதை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது எந்த ஃபைலம், கிளாஸ், அப்புறம் ஆர்டர், சப் ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷியஸ். ஸோ ஃபைலம் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோபோடா, கிளாஸ் இன்செக்டா, ஆர்டர் டிக்டி யோப்டிரா, சப் ஆர்டர் பிளாட்டேரியா,
ஃபேமிலி பிளாட்டிடி, அப்புறம் ஜீனஸ் பெரிப்ளானட்டா, அப்புறம் ஸ்பீஷிஸ் அமெரிக்கா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலையும் கிளாஸிஃபை பண்ணுறது தான் இந்த டாக்ஸானமியோட இம்பார்ட்டன்ட் ஒன். இப்போது அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிளாக சொல்லி பார்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஹனிபீஸை சிஸ்டமேட்டிக் பொசிஷனாக இதை நான் எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் போட்டு கொடுத்துருக்கேன்ல. ஸோ கிளாஸிஃபிகேஷன் அப்போது இந்த ஸ்டார் போட்டு கொடுத்துருக்க கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, அப்புறம் ஜீனஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ மற்ற இருக்கிற சப் கிளாஸ் சப் ஆர்டர் சப் ஃபேமிலி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனல் ஒன் தான். ஸோ அதை நம்ம எழுதணும், எக்ஸாம்லேயே கேட்கும்போது கூட கன்ஃபார்மாக எழுதணுன்றதெல்லாம் தேவையில்லைங்க. பட் ஆனால் இந்த ஸ்டார் போட்டுருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒன்றா எழுதணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிங்டம் அனிமேலியா, ஃபைலம் ஆர்த்தோபோடா, கிளாஸ் இன்செக்டா, ஆர்டர் ஹைமனாப்டரா, ஃபேமிலி எபிடே, அப்புறம் ஜீனஸ் எபிஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டண்டாக இருக்கணும். பட் ஆனால் சப் கிளாஸ் சப் ஆர்டர் சப் சூப்பர் ஃபேமிலி சப் ஃபேமிலி ஸ்பீஷிஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷனல் ஒன்று தான். ஸோ எழுதுகிறவங்க எழுதான், எழுதுனாலும் ஆப்ஷனில் விட்டுடலாம். அடுத்து இப்போ நாமன்க்ளேச்சர் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு இன்செக்டை வந்து இன்செக்ட் அப்படின்னு எந்த ஒரு ஆர்கானிசமே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு நேம், ஒரு பர்டிகுலர் நேம்ன்றது வரும். ஸோ அந்த நேமை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தான் பிரிச்சுப்பாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து காமன் நேம், அடுத்து ரெண்டாவது வந்து சயின்டிஃபிக் நேம். ஸோ அந்த காமன் நேம் பற்றி என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுக்கு தெரிஞ்சுக்கணும், இது வந்து ஒரு இன்அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா இப்போது நம்ம கிராமத்திலேயே சொல்லுவாங்க, இப்போது ஒரு சில வெட்டிக்கிளியெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து வெட்டிக்கிளின்னு சொல்லுவோம், இதே ஃபாரின் கண்ட்ரீஸில் லோக்கஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அதுக்கு பேர் சிக்காடான்னு சொல்லிட்டு அதே வெட்டிக்கிளி தான். ஸோ பட் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி காமன் நேம்ன்றது மாறிட்டு இருக்கும். பட் ஆனால் அது எல்லாமே என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரே ஒரு வெட்டிக்கிளி தான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காமன் நேம்ஸ் இருக்கிறதுனால அது இன்னும் அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ராபேக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதேமாதிரி காமன் நேம் வந்து நிறையா இன்செக்ட்ஸுக்கு அவைலபிளாக இருக்காது. எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா பக்ஸ். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வண்டுன்னு தான் நம்ம சொல்லுவோம், இது வண்டுனா எதுவும் இல்லை பக்ஸ் தான். ஸோ நிறைய இது பொன் வண்டு அதை எல்லாமே சொல்லி பார்த்தீங்கன்னா பக்குன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அதை வந்து இப்போது தனித்தனியாக ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி பேர் சொல்லி கூப்பிட்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக கிடையாது. ஸோ நிறைய ஆர்கானிசமுக்கு ஒரே மாதிரி பேர் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். அடுத்து வந்து காமன் நேம் வந்து ஒரே நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் இன்செக்ட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைஸ் ஈன்னு சொல்கிறது. ஸோ ஹவுஸ் ஃப்ளைன்னு சொல்லிட்டு சொல்கிறோம், அதே மாதிரி ட்ராகன் ஃப்ளை, மே ஃப்ளை, அந்த தட்டம் அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ளைஸுன்னு தான் இங்கிலீஷில் வரக்கூடிய காமன் நேம். ஸோ வீட்டில் இருக்க ஈயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளைன்னு தான் சொல்கிறோம், அதே மாதிரி வெளியே இருக்கக்கூடிய தட்டானையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளைன்னு சொல்லிட்டு தான் இங்கிலீஷில் சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் இன்செக்ட்ஸுக்கு வந்து அதுவும் டிஃப்ரெண்ட் ஆர்டரில் இருக்கக்கூடிய ரெண்டு இன்செக்ட்டுக்கும் ஃப்ளைன் தான் பேர் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ராபேக்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து ஹோமோனிம், இது சேம் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்செக்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா போல்வாம். போல்வாம் அதாவது நம்ம பருத்தி செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு விதமான போல்வாம்ஸ், அதாவது அந்த பருத்தி பூ வந்து சாப்பிடக்கூடிய ஒரு அஞ்சு விதமான புழுக்கள் வந்து இருக்குது. அந்த அஞ்சு இதுக்குமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் சொல்லக்கூடிய ஒரே பேர் வந்து போல்வாம். அதுக்கு முன்னாடி வந்து பிங்க் போல்வாம், ப்ரௌன் போல்வாம்னு சொல்லிட்டு என்ன தான் இது பண்ணாலும் ஃபார்மர்ஸ் கிட்ட சொல்லும்போதும் சரி, ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட சொல்லும்போதும் அதை போல்வாம்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி பேர் இருக்கிறதுனால ப்ராப்ளம் இருக்குது. அடுத்து வந்து சினோனிம்ஸ். இப்போ ஒரே இதே நம்ம இன்னொரு சொல்லணும்னா ஒரே பூச்சிக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம் இருக்கும். இதை வந்து இன்னும் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா பயிர்களில் இருக்கக்கூடியதை வந்து கிராம் பாட் போரல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதே மாதிரி இப்போ பருத்தியில் இருக்கிறது அமெரிக்கன் போல்வாம்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காஸ் பண்ணக்கூடியது ஒரே ஒரு விதமான புழு தான். பட் ஆனால் அந்த அந்த செடியில் இருக்கும்போது அதுக்கு வந்து கிராம் பாட் போரல்னு சொல்லிட்டு இருக்கு, அதாவது பல்சஸில் இருக்கும்போது. இதே காட்டனில் இருக்கும்போது அமெரிக்கன் போல்வாம்னு சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரி நிறையா சினானிம்ஸான டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வந்து ஒரே பூச்சிக்கு இருக்கிறது, அது மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்குது. பட் ஆனால் இதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா ஹெலிகோர் பாமிஜரா, அதோட பிக்சர் தான் நான் இந்த இதில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் காமன் நேம்ஸ் எல்லாம் நம்ம இப்போ பார்த்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சயின்டிஃபிக் நேம் மூலியமாக வராமல் இருக்கணும், ஒரு டாக்ஸானமி கிளாஸிஃபிகேஷன் பண்ணும்போது வராமல் இருக்கணும்னு சொல்லி இது பண்ணுறதுக்காக இந்த சயின்டிஃபிக் நேம்ன்ற கான்செப்டே கொண்டு வந்தாங்க. இந்த சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேர்ட்ஸ் இருக்கும் அதோட பைனாமியல் நாமன்க்ளேச்சர் படி. அப்படி ரெண்டு வேர்ட்ஸ் இல்லாமல் மூணு வேர்ட்ஸ் இருந்ததுன்னா அதை டைனாமியல் நாமன்க்ளேச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நேமிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்குது. அதே மாதிரி இது
யூனிவர்ஸில் எங்கே போய் சொன்னாலும் சரி, இப்போ போல் வார்மன்றது நம்ம இங்கே போல் வார்மன் சொல்கிறோம், இதே ஃபாரின் கண்ட்ரீஸில் வேறு ஏதாவது ஒரு போய் சொன்னாலும் அதோட சயின்டிஃபிக் நேம்ன்றது பார்த்தீங்கன்னா ஹெலிகோர்பா அமிஜரான்றது இங்கே சொன்னாலும் சரி எங்கே சொன்னாலும் ஹெலிகோர்பா அமிஜரான்னு சொல்லிட்டு யூனிவர்ஸில் எல்லா பார்ட்ஸ்லையும் அக்செப்ட் பண்ணக்கூடியது தான் இந்த சயின்டிஃபிக் நேமோட பேர். ஸோ இது வந்து இந்த நேம்ஸ் வந்து எதை வச்சு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் ஜூவாலஜிக்கல் நாமன்கிளேச்சர் மூலயமா அதோட ரூல்ஸை ரெக்கார்ட் பண்ணி இந்த நேம் சயின்டிஃபிக் நேம்ன்றது கொடுக்குறாங்க. இந்த இதில் நம்ம ரெண்டு நேம் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னோம். அதில் ஃபஸ்ட் நேம் எதை பற்றி மெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதோட ஜெனட்டிக் நேம். அடுத்து செகண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்பீஷியஸ் நேம் வந்து அந்த பைனாமல் நாமன்கிளேச்சரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி தான் அதை நேம் கொடுக்குறான். ஸோ இதை டிஸ்கவர் பண்ணது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்வீடிஷ் பாட்னிஸ்ட் கரோலஸ் லினியஸ், அதாவது 1758 இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன் கொடுத்தார். ஸோ இந்த பேர் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த நேம் வந்து அடுத்தடுத்த ஜெனரிக் நேமை வந்து கம்பைன் பண்ணுறது வந்து ஒரு ட்ரைவல் நேம்ஸ்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த ட்ரைவல் நேம்ஸ் வந்து எது ஸ்பீஷியஸ் அப்படின்னா சப்ஸ்பீஷியஸ்ன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லோஸ் பெடிக்குலஸ் ஹியூமனஸ் கேப்பாட்டிஸ், அப்புறம் இதே பாடிலஸ் பார்த்தீங்கன்னா பெடிக்குலஸ் ஹியூமனஸ் கார்பஸ். அந்த கடைசியாக இருக்க மூணாவது நேம் வந்து ஸ்பீஷியஸாகவும் இருக்கலாம் சப்ஸ்பீஷியஸாகவும் நேமாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ அந்த நேம் பற்றி பார்த்தாச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த காமன் நேம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இதில் ஜெனட்டிக் நேம் ஆனது பெடிக்குலஸ்ன்றது கேபிட்டலில் இருக்கும். பட் ஆனால் இதே அது தொடர்ந்து வரக்கூடிய ஸ்பீசிஸ் நேமும் சப்ஸ்பீசிஸ் நேமும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை பற்றி தான் இதில் பார்க்கும். இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜெனட்டிக் நேமுன்றது வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். இதே அதோட சப்ஸ்பீஷியஸ் அப்புறம் செகண்ட் ஸ்பெசிஃபிக் நேமுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலில் இருக்கும். அதே மாதிரி இந்த வேர்ட்ஸ் எழுதும்போது ஒரு லாட்டின் வேர்ட்ஸ்லாம் எழுதுவாங்க, அப்படி இல்லைன்னா இட்டாலிக்ஸில் எழுதுவாங்க, அப்படி இல்லைன்னா இங்கிலீஷே எழுதிட்டு கீழே ஒரு அண்டர்லைன் வந்து செப்பரேட்டாக பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நாமன்கிளேச்சர் படி வைக்கணும். அதே மாதிரி இது ஒரு ஆத்தரைஸ்டு நேமாக ஸ்பீஷியஸ் நேம் எழுதுறது வந்து எப்பயுமே ஸ்டார்டிங் லெட்டர் கேபிட்டலில் இருக்கணும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நேம்ஸ் எல்லாம் ஸ்மால் லெட்டரில் இருந்தால் போகும். அதே மாதிரி ஆத்தர் நேம் வந்து ஒன்று ப்ராக்கெட்டில் கொடுக்கலாம், அப்படி இல்லை ரீக்ளாஸிஃபை பண்ண இடம் அதே மாதிரி இன்னொரு குரூப்பில் வச்சாங்கன்னா அந்த ப்ராக்கெட்டில் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மொரிங்கா ஃப்ரூட் ஃப்ளை. ஸோ இதோட பேர் சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டோனா டிஸ்டிக்மா. ஸோ இதை வந்து கிளாஸிஃபை பண்ணவர் மெய்கோன். ஒன்று இதோட சயின்டிஃபிக் நேமாகவும் இருக்கலாம், பட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற இது ஆத்தரோட நேமாகவும் இருக்கலாம், அப்படின்னா ரீக்ளாஸிஃபை பண்ணி வேற ஒரு குரூப்பில் வச்ச பேராகவும் இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு இன்செப்டுக்கும் டிஃப்ரெண்ட்டே இருக்கும். அதுக்கடுத்து நம்ம இப்போ ஐடென்டிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்செக்டோட ஐடென்டிஃபிகேஷன் ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் மூலயமா எல்லா அவைலபிள் கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃப்ஸ் அதோட பிக்சர்ஸை வச்சு இதோட டாக்ஸானமி கீஸை வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கீஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த இன்செக்ட்டு கால் இப்படி தான் இருக்கும், ஸோ அந்த காலில் வந்து ஸ்பைன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இது டிஸ்கிரைப் பண்ணுறாங்களே அந்த ஒரு ஆர்கானிசம் பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த கீஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது வந்து ரெண்டு இதாக பிரிக்கலாம். ஸோ டைகோடாமஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த ரெண்டு இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கீஸ் ஆனது ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டர் வச்சு வந்ததுன்னா அது மோனோதெட்டிக் கீ. இதே நிறைய கேரக்டர்ஸ் வச்சு வந்ததுன்னா இது பாலிதெட்டிக் கீ. ஸோ இதை நான் நிறையா சொல்ல விரும்பலை. ஸோ அதனால் மோனோதெட்டிக் கீனா என்னன்னு சொல்லிட்டுப்பேன். அதில் ரொம்ப அதிகமாக டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆர்கானிசமோ ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வச்சு பண்ணுறதுனால நிறையா எரர்ஸ் வர்றதுக்கு அதோட மாடிஃபிகேஷன் மாறுறதுக்கு எவல்யூஷன் மூலயமா மாறுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சான்ஸ் ஆஃப் எரர்ன்றது பார்த்தீங்கன்னா அதிகம். ஒருவேளை இப்போ அந்த பர்டிகுலர் பாடி பார்ட்டுன்றது ப்ரோக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கீன்றது வந்து அந்த இன்செக்டை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகாது. ஸோ இந்த கீ ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எவல்யூஷனரி பிரின்சிபல்ஸான பயலோஜெனடிக் கீ அதே மாதிரி அட்ரிபியூட்டரி கீ ஆர்பிட்ரரி கீ மூலயமா இந்த கீஸை வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பயலோஜெனடிக் கீன்றது வந்து பார்த்திங்கன்னா எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை வந்து மீன் பண்ணிருக்கும். அதே மாதிரி இந்த குரூப் வந்து பயலோஜெனடிக் கீஸோட ஒன்லி பயலோஜெனடிக் கீஸோட கம்பைன் ஆகிட்ருக்கும். இதே அட்ரிபியூட்டரி கீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட குரூப் டாக்ஸா நம்ம முன்னாடி படித்த மாதிரி அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய செவரல் பிளேசஸில் இருக்கக்கூடிய கீஸ் அதை ஒரே மாதிரி ஐடென்டிஃபிகேஷனை வச்சு இந்த ஆர்பிட்ரரி கீயை வந்து மீன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டு கீஸையும் கம்பேர் பண்ணும்போது ஆர்பிட்ரரி கீஸ் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் பயலோஜெனடிக் கீஸை விட நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கான லெக்சர் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எங்கள் இன்ஸ்டாகிராம் சேனலில் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.